மாநிலம் முழுவதும் மாணவர்கள் பொதுமக்கள் மத்தியில் சமூக சாதிய வன்கொடுமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும் என நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதி மறுப்பு திருப்பணம் செய்து வைத்ததற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டதில் 500,000 மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கூறினார். மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை சாதிய வன்கொடுமை மற்றும் கொலை முயற்சி பிரிவுகளை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். 40 கொலை என்பது நீங்க ஒரு வருஷத்துக்கு 60 கொலை, அதாவது 52 வாரம் 60 கொலை அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு கொலைக்கு மேல நடந்துட்டு இருக்கு இந்த மாவட்டத்தில். இதுல ஒண்ணு என்னன்னா, காவல்துறையினுடைய செயல்பாடு தொடர்ச்சியாக பிரச்சனைக்குள்ளாகி இருக்கு. நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்திருக்கோம்.